கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நல்நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அதிசீக்கிரத்தில் வரப்போகிற இயேசுவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு உயிர்த்தெழுதலின் நாளிலே தேவ சத்தத்தை கேட்பதற்கு உங்களை மனப்பூர்வமாக தேவ நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். வாசிக்கலாம் யோவான் எழுதின சுவிசேஷம் 20:1-5 முடிய திருவசனங்களை நாம் வாசிக்க கேட்போமே. வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடே மகதலேனா மரியாள் கல்லறையின் இடத்திற்கு வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள். உடனே அவள் ஓடி சீமோன் பேதுருவினிடத்திலும் இயேசுவுக்கு அன்பாயிருந்த மற்ற சீஷனிடத்திலும் போய் கர்த்தரை கல்லறையிலிருந்து எடுத்து கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை என்றாள். அப்பொழுது பேதுருவும் மற்ற சீஷனும் கல்லறை நிடத்திற்கு போகும்படி புறப்பட்டு இருவரும் ஒருமித்து ஓடினார்கள். பேதுருவை பார்க்கிலும் மற்ற சீஷன் துரிதமாய் ஓடி முந்தி கல்லறையின் இடத்தில் வந்து அதற்குள்ளே குனிந்து பார்த்து சீலைகள் கிடைக்கிறதை கண்டான். ஆனாலும் அவன் உள்ளே போகவில்லை. கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். உயிர்த்தெழுந்தவராக இருக்கிற சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல பிதாவே, மனோகரமான இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நல்ல நாளிலே நீர் எங்களுக்கு கொடுக்க போகிற நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். பேசுகிற அடியனுக்காக நன்றி, கேட்கிற தம்முடைய பிள்ளைகளுக்காக நன்றி. பரிசுத்தாவியானவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு தேவையான நல்வார்த்தையை பரத்திலிருந்து அனுப்பும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நல்ல நாளிலே கல்லறை வெறுமையானது என்ற தலைப்பிலே தேவ சத்தத்தை நாம் கேட்கப் போகிறோம். ஜபத்தோடு இந்த வார்த்தைகளை கவனியுங்கள். மனிதனுடைய வாழ்க்கையிலே ரெண்டு பிரதானமான நாட்கள் இருக்கிறது. ஒன்று ஒரு மனிதனுடைய ஜென்ம நாள், இரண்டு அவனுடைய மரண நாள். உலகத்தில் பிறந்த எல்லா மனிதனுக்கும் இந்த ரெண்டு நாள் மிக பிரதானமான நாள் என்பதை இந்த நாளிலே உங்களுக்கு அறிவித்து, இன்றைக்கு பிரசங்கிக்க போகிற இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கைக்கு மாத்திரம் ஒரு நாள் மிக முக்கியமான நாள். அந்த நாளுதான் உயிர்த்தெழுதலின் நாள். அருமையான தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையிலே மாத்திரம்தான் உயிர்த்தெழுதல் முதல் முறையிலே சம்பவித்தது என்று நாம் பரிசுத்த வேதாகமத்தில் பார்க்கிறோம். ஆதலால் இந்த நல்ல நாளிலே யூதர்களுடைய பாரம்பரிய அடிப்படையிலே பரிசுத்த வேதாகமத்தை நாம் வாசிக்கும் பொழுது சிருஷ்டியின் தேவனாகிய கர்த்தர் சாயங்காலமும் விடியற்காலமாகிய முதலாம் நாள் என்று அந்த நாளை நல்லது என்று அந்த நாளை அவர் ஆசீர்வதித்தார். அப்படி ஆதியாகம புத்தகத்தின் அடிப்படையிலே பரிசுத்த வேதாகமத்தில் 6 நாள் வேலை செய்து 7ஆம் நாள் மனிதன் ஓய்ந்திருக்க வேண்டும் என்ற சபத்தை அவன் தேவ சமூகத்தில் கடைபிடிக்க வேண்டும் என்றிருந்த காலத்தில் இயேசுவை வெள்ளிக்கிழமை அன்று சிலுவையிலே அறைந்து அவர் தன் ஜீவனை விட்டு அவர் மரித்தார். சபத்து தொடங்குவதற்கு முன்பதாக மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்ற தேவ பிரமாணத்தின்படி இயேசுவனுடைய சரீரத்தை கல்லறையிலிருந்து அரமத்திய ஊரானாகிய இந்த யோசேப்பு தேவனாகிய கர்த்தராயிருக்கிற கிறிஸ்துவனுடைய இந்த சப சரீரத்தை
அவனுக்கு மரிக்கும் காலத்தில் அவனை அடக்கம் பண்ண வேண்டிய இடத்திலே சபத்து தொடங்குவதற்கு முன்பதாக இயேசுவை அதிகாரிகளிடத்திலே தைரியமாய் கேட்டு வாங்கி அவன் அடக்கம் பண்ணினான். அடுத்த நாள் சபத்து தொடங்க வேண்டிய காலத்தில் சபத்தை நாயகராயிருக்கிற கிறிஸ்து கல்லறையிலே அவர் சொன்ன வண்ணமாக, யோனா மீனின் வயிற்றிலே 3 நாள் இருந்தது போல மனுஷகுமாரனும் இப்படிப்பட்ட ஒரு கல்லறையிலே அவர் இருப்பார் என்று அவர் ஊழியம் செய்கிற காலத்திலே அவர் சொன்னார். அப்படியாக 3ஆம் நாள் கல்லறை வெறுமையாக்கப்பட்ட என்ற தலைப்பிலே தேவனாகிய கர்த்தர் இந்த சத்தத்தை தேசத்தின் பல பகுதிகளிலும் திருச்சபைகளிலும் இருந்து கவனிக்கிற உங்களுக்கு ஒரு பெரிய செய்தியை பரலோகத்தின் தேவன் கொண்டு வருகிறார். நாம் வாசித்த வசனத்திலே அருமையான இயேசுவினுடைய கூட நடந்த ஒரு கூட்டம் சீஷர்களும் மகதேனா மரியாளுடைய வாழ்க்கையிலே, அதாவது வாரத்தின் முதல் நாள் நடந்த ஒரு பெரிய சம்பவத்தை நாம் அங்கே வாசிக்க கேட்கிறோம். யோவான் 20ஆம் அதிகாரத்தின் 1 முதல் 5 வரை உள்ள வசனத்திலே வாசிக்கும் பொழுது, வாரத்தின் முதல் நாள் காலையிலே அதிக இருட்டோடே மகதேனா மரியாளும் கல்லறைக்கு வந்து கல்லை புரட்டி அந்த இடத்துல இயேசுவினுடைய சரீரத்திற்கு சுகந்த வாசனை அவர்கள் செய்வதற்காக அங்கே வந்தார்கள். பொதுவாக யூதருடைய வாழ்க்கையிலே ஒரு பாரம்பரியம் உண்டு. அது வேதாகமத்திலே அதற்கு எந்த தெளிவும் இல்லாவிட்டாலும் யூதருடைய பாரம்பரியத்தை நாம் நன்றாக அறிந்திருக்க வேண்டும். ஒரு மனிதன் மரித்த பின்பு அவனை அடக்கம் பண்ணுகிற இடத்திலே 3 நாள் அளவும் அவனுடைய ஆத்துமா அந்த இடத்தை சுற்றி வருவதாக ஒரு பாரம்பரியம் உண்டு அவர்களுக்கு. அப்படித்தான் 3ஆம் குழி என்று அறியப்படுகிற இக்காலத்தில் நம்முடைய தேசத்தில் தெய்வத்தை அறியாதவர்கள் செய்து வருகிற ஒரு கலாச்சாரமாகும். அப்படி சுகந்த வாசனையோடு மகதேனா மரியாளும் மற்ற மரியாளும் சீசர்களும் அந்த கல்லறைக்கு முன்பதாக அவர்கள் ஓடிப்போனார்கள். ஓடிப்போன அந்த இடத்துல அந்த 20ஆம் அதிகாரத்தின் 1 முதல் 5 வரை உள்ள வசனத்தை வாசிக்கும் பொழுது, கல் புரட்டப்பட்டிருக்கிறது. அங்கே அவர்கள் போய் பார்த்த பின்பு இயேசுவினுடைய சரீரம் அங்கு இல்லை. அங்கே துணிகள் சுட்டப்பட்ட நிலையிலே இயேசுவினுடையதான மேலே சுட்டப்பட்டிருந்த துணிகள் அழகாக மடிக்கப்பட்டு நிற்கிறதை அவள் கண்டு ஓடி தன்னுடைய சீஷர்களை வந்து பார்த்து அழைத்து பேதுருவையும் யோவானையும் தேவ சமூகத்தில் அழைத்து அவள் ஓடுகிறாள். 1வதாக இந்த இயேசுவினுடைய கல்லறை வெறுமையாயிருந்ததற்கு அவர்கள் கண்ட ஒரு காரியம் என்னவென்றால், இயேசுவினுடைய தாயும் இயேசுனுடைய 12 சீடர்களும் 33.5 ஆண்டு காலங்கள் கூட நடந்து 3.5 வருட காலங்கள் இந்த சீஷர்கள் அவரோடு கூட நடந்து அவர் சொன்னார், நான் மரிப்பேன், நான் 3ஆம் நாள் உயிர்த்தெழுவேன் என்று அவர் சொல்லியும் உயிர்த்தெழுதலை குறித்து நம்பிக்கை அற்றவர்களாக இந்த தேவ பிள்ளைகள் இருந்தார்கள். அது மாத்திரமல்ல, மரியாளை குறித்து நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது மரியாளுக்கு இயேசுவின் மேலே ஒரு பெரிய பற்றுதல், ஒரு நேசம் அவளுக்குள்ளே இருந்தது. அது உண்மையாகவே யாருக்கும் துடிக்காத, யாருக்கும் அதாவது இப்படிப்பட்ட உணர்வு உண்டாகாத நிலையிலே
அவள் ஓடி கல்லறையின் அருகிலே வருகிறதை பார்க்கிறோம். வாசிக்கலாம், நீதிமொழிகளின் புத்தகம் 8 அதனுடைய 17 வசனத்தை கூட வாசிக்க கேட்போமே. என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். பாருங்கள், நீதிமொழிகளுக்கு எழுதுகிற தேவ பக்தன் சொல்லுகிறான், என்னை நேசிக்கிறவர்களை நான் நேசிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று கர்த்தருடைய வசனம். ஒருவேளை அந்த திருவசனம் என்பது பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டாலும் புதிய ஏற்பாட்டில் இயேசுவோடு 33.5 காலங்கள் சஞ்சரித்து அருமையான யாருக்கும் புலப்படாத யாருக்கும் தெரியாத அருமையான தேவ மனுஷியாக இந்த அருமையான மரியாள் தன் வாழ்க்கையில் அதிகாலையில் வாரத்தின் முதல் நாள் இருட்டோடு அந்த கல்லறைக்கு போய் பார்த்த ஸ்தானத்தில் ஒருவேளை உயிர்த்தெழுதலை குறித்து அவளுக்கு இவ்வளவு படிப்பித்தும் பிரசங்கித்தும் தெரியாதிருந்த நேரத்திலே அவளுக்கு அந்த உயிர்த்தெழுதலை குறித்த சரியான தெளிவு இல்லாததினாலே அவள் சீஷர்களை ஓடி அவர்களை அழைத்து அதில் பேதுருக்கு முந்தி ஓடி கல்லறையிலே பார்க்கும் பொழுது கல்லறையிலே வைக்கப்பட்டிருக்கிற இயேசுவினுடைய சரீரம் அங்கு இல்லாமல் இருந்தது. அதனுடைய 20 வசனத்தை வாசிக்க கேட்போம். சீமோன் பேதுரு அவனுக்கு பின்னே வந்து கல்லறைக்குள்ளே பிரவேசித்து சீலைகள் கிடைக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றி இருந்த சீலை மற்ற சீலைகளுடனே வைத்திராமல் தனியே ஒரு இடத்தில் சுருட்டி வைத்திருக்கிறதையும் கண்டான். அங்கே இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் அங்கு இல்லை. அவர் எருசலேம் தேவாலயத்தை பார்த்து சொன்ன தீர்க்க தரிசனமும் அவர் மரித்து 3 உயிர்த்தெழுவார் என்பதை அவர் சுவிசேஷ கோஸ்பல் செய்கிற ஊழியம் செய்கிற காலத்திலே தன் சீஷர்களை படிப்பித்தார். அங்கே பேதுருவும் மற்ற சீஷர்களும் போன பொழுது அங்கு இயேசுவினுடைய அந்த சரீரம் அங்கு இல்லாமல் இருந்ததை நாம் பார்க்கிறோம். கீழே பார்க்கும் பொழுது ஒரு தூதன் பாதபீடத்திலும் ஒருவன் தலைமாட்டிலும் வந்து நிற்கிறதை அவர்கள் கண்டார்கள். அப்படி கண்டு ஒரு இடத்திலே இந்த மரியாள் கேட்கிறாள். ஒருவேளை அவர் காவல்காரன் என்று அறிந்து புரியாமல் இயேசுதான் என்று அறியாமல் அவள் கேட்கிறார். தோட்டத்தினுடைய காவல்காரன் என்று அறிந்து அவள் போய் கேட்கிறார், இயேசுவை எங்கேயாவது ஒளித்து வைத்திருப்பீர்கள் என்றால் எனக்கு ஒன்று காண்பீங்கள் என்று அருமையான இந்த மரியாள் கேட்கிறதை நாம் இந்த பகுதியிலே நான் பார்க்க முடிகிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அந்த இடத்துல மிக தெளிவாக வேதம் படிப்பிக்கிற ஒரு உண்மை உண்டு, தேவன் படிப்பிக்கிற தேவனுடைய வார்த்தை ஒன்று உண்டு. என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவானவர் அந்த இடத்துல நின்று கொண்டு மரியாளே என்று கூப்பிட்ட பொழுது ரபுனி என்று, போதகரே என்று அர்த்தம் கொள்ளுகிற அந்த இயேசுவை அவள் அறிந்து கொண்டாள். அந்த பகுதியை நாம் பார்க்கும் பொழுது இயேசு உயிர்த்தெழுந்ததையும் அவர் பக்கத்திலே நெருங்குகிற மரியாளை நாம் இந்த பகுதியிலே பார்க்கிறோம். அவளை பார்த்து இயேசு சொன்னார், நான் இன்னும் என் பிதாவினிடத்திலே நான் போகவில்லை, அதனால் நீ என்னை தொடாதே என்று இயேசு அவளுக்கு பிரத்யட்சமானார். அங்கு பிரத்யட்சமான இயேசு கிறிஸ்து பல இடங்களில் பலருக்கு தரிசனமானார். இங்கே இயேசு கிறிஸ்துவை இந்த திருமறையிலே பார்க்கும் பொழுது அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். ஆதலால் வாரத்தின் முதல் நாள் அதிகாலையிலே இருட்டோடே மகதனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை கல்லை யார் புரட்டுவார்கள் என்று போன பொழுது
கல்லை யார் புரட்டுவார்கள் என்று போன பொழுது அங்கு இயேசுவினுடைய கல்லறை திறக்கப்பட்டிருக்கிறதையும், இயேசுவை வைத்திருந்த அந்த கல்லறைக்குள் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதையும் பரிசுத்த வேதாகமம் நம்மை படிப்பிக்கிறது. இயேசு உயிர்த்தெழாவிட்டால் இன்றைக்கு சபைகள் உண்டாயிருக்காது, இப்படி சபைகள் பக்தி விருத்தி அடைந்திருக்காது, இன்றைக்கு நமக்கு இப்படிப்பட்ட ரட்சிப்பு இருந்திருக்காது. இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலின் நாளிலே சபத்தை ஆசரித்திருந்த ஜனங்களுக்கு முன்பதாக வாரத்தின் முதல் நாள் அது பிரதானமான நாளாக மாறினது. உலக வரலாற்றில் உலகத்தை கீழ்மேல் ஆக்கின சரித்திரத்திலே இடம்பெற்றவர்கள் அநேகர் உண்டு. அவருடைய கல்லறைகள் எல்லாம் அடைக்கப்பட்ட நேரத்திலே அவர்கள் என்றைக்கு பிறந்தார்கள், என்றைக்கு அடக்க பண்ணினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிற நேரத்திலே நான் பிரசங்கிக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கல்லறை மாத்திரம் திறந்து கிடக்கிறது. அவர் இங்கே இல்லை, அவர் சொன்னபடியே அவர் உயிர்த்தெழுந்தார். இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே, என கண்பான கர்த்தருடைய தேவ பிள்ளைகளே, பரிசுத்த தேவனாகிய கர்த்தர் அவர் சொன்னபடியே அவர் கல்லறையை விட்டு அவர் மூன்றாம் நாளிலே உயிர்த்தெழுந்தார். ஏன் அவர் உயிர்த்தெழுந்தார்? ஆதாமின் மூலமாக பாபமும், ஆதாமின் மூலமாக அதாவது மரணமும் உண்டான ஸ்தானத்தில் கடைசி ஆதாமாகிய கிறிஸ்து என்னும் இரட்சகரின் மூலமாக வெளிப்படுத்தின விசேஷம் 1:6 மனிதனுடைய பாவங்களை மன்னித்து மனிதனுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய கடைசி சொட்டு இரத்தத்தினாலே மனிதனை கிரயம் வாங்கி மனிதனுக்கு இரட்சிப்பை இந்த இயேசுவினுடைய இரத்தத்தின் மூலமும் உயிர்த்தெழுதலின் மூலமும் அவர் இலவசமாக்கி தந்தார். ஆதலால் இந்த அருமையான உயிர்த்தெழுதலின் காலை வேளையிலே கர்த்தரை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிற சபையை பார்த்து கர்த்தருடைய வேதவசனம் சொல்கிறது, அவருடைய கல்லறை வெறுமையாவதற்கு காரணம் அநேகருடைய கல்லறையிலே அவர்களுடைய எலும்பு கூடுகள் இருக்கிற ஸ்தானத்தில் நான் பிரசங்கிக்கிற இயேசுவினுடைய கல்லறை வெறுமையாக்கப்பட்டது. காரணம் என்னவென்றால், உயிர்த்தெழுதலின் முதல் வித்தாகும் என்னுடைய இயேசு கிறிஸ்துவானவர். அவர் உயிர்த்தெழுதலினாலே மனிதனுக்கு கிடைத்த மூன்று விதமான ஆசீர்வாதங்களை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். வாசிக்கலாம் எண்ணாகமங்களின் புத்தகம் 6:24. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். ஒன்றாவது, இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் இயேசுவினுடைய கல்லறை வெறுமையாவதற்கு காரணம் என்னவென்றால், மோசே என்கிற தேவ பக்தன், 430 காலங்கள் அடிமையாயிருந்த அடிமைத்தன வீட்டிலிருந்து அந்த ஜனங்களை விடுவித்து அவர்களுக்கு பிரமாணத்தை கொடுத்து அவர்களுக்கு கட்டளைகளை கொடுத்து அவர்களுக்கு உடன்படிக்கையை கொடுத்து ஜனங்களை கொண்டு வரும் பொழுது அவர்களுக்கு ஆட்டுக்குட்டியானுடைய பஸ்காவை ஆசரித்து வரும் பொழுது அவர்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தமாகும், அவர்களை கர்த்தர் உன்னை காக்க கடவர், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க கடவர் என்று சொன்னது போல இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். என்ன ஆசீர்வாதம்? நாம் ஒரு நாளிலே பாபத்தில் வாழ்ந்தோம், தெய்வம் இல்லாதவர்களாயிருந்தோம், ஆராதனையற்றவர்களாயிருந்தோம், பரிசுத்தம் இல்லாதவர்களாயிருந்தோம், நமக்குள்ளே ஆராதனை இல்லாதவர்களாக இருந்தோம். ஆனால் இங்கே அருமையான வேத புஸ்தகம் நம்மை படிப்பிக்கிற ஒரு பெரிய சத்தியம், அவருடைய உயிர்த்தெழுதல் நமக்கு படிப்பிக்கிற சத்தியம் என்னவென்றால், எண்ணாகமம் 6:24, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். அவருடைய உயிர்த்தெழுதல் நமக்கு படிப்பிக்கிற ஒன்றாவது மெசேஜ், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார்.
உன்னை காப்பார் என்ற மெசேஜை பரிசுத்தாவியானவர் இன்றைக்கு சபைக்கு படிப்பிக்கிறார். ஆசீர்வாதமற்றவனாய் தேவ சமூகத்தை விட்டு தூர போன, தெய்வம் இல்லாதவனாய் வாழ்ந்த, ஆராதனை இல்லாதவனாய் வாழ்ந்த, பரிசுத்தம் இல்லாதவனாய் வாழ்ந்த உங்களை என்னை இந்த இயேசுவினுடைய உயிர்த்தெழுதல் படிப்பிக்கிற மெசேஜ் என்னவென்றால், உங்களை அவர் ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். பழைய ஏற்பாட்டில் தேவனாகிய கர்த்தரை தன் இரட்சகராய், தன் தேவனாய், தன் மீட்பராய் எடுத்துக்கொண்ட, அவரை அவரோடு கூட நடந்த ஒரு சாதாரண ஒரு மெய்ப்பனை இயேசு கர்த்தர் அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணி ஆசீர்வதித்தார். புதிய ஏற்பாட்டில் உயிர்த்தெழுந்த இயேசுவை தன்னுடைய வாழ்க்கையிலே தமஸ்குரு பட்டணத்திலே ஒரு வெளிச்சமாய் விடிவெள்ளியாய் கண்ட இந்த சவுலை அவர் பவுலாகி மாற்றி அவருடைய உயிர்த்தெழுதலின் மூலமாக அவனை ஆசீர்வதித்தார். இந்த அருமையான இந்த சத்தத்தை கவனிக்கிற, இந்த வார்த்தைகளை கவனிக்கிற தேவ பிள்ளையே, அவருடைய கல்லறை வெறுமையாக்கப்படுவதற்கு காரணம் ஒன்று, இயேசு உயிர்த்தெழுந்து மனிதனை ஆசீர்வதித்து காத்து வருகிறார். அந்த கர்த்தர் இந்த நாட்களை உங்களையும் என்னையும் ஆசீர்வதித்து காக்க அவர் உயிர்த்தெழுந்திருக்கிறார். அவரை நம்பி, அவரை விசுவாசித்து, அவரோடு சஞ்சரிக்கிறவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற தரித்திரம், தேவன் இல்லாத வாழ்க்கையை ஆண்டவர் சொல்லுகிறார். அவனை ஆசீர்வதித்து நான் இந்த நாளில இஸ்ரவேலர்களை ஆசீர்வதித்து அடிமத்தன வீட்டிலிருந்து கொண்டு வந்தது போல, இந்த உயிர்த்தெழுதலின் நாளிலே உன்னை ஆசீர்வதித்து காக்க விரும்புகிறேன். இரண்டாவதாக வாசிக்கலாம், எண்ணாகமங்களின் புத்தகம் 6:25. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி, கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி, உன்மேல் கிருபையா இருக்க கடவுள், உன்மேல் கிருபையா இருக்க கடவுள். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து எதற்கு எழுந்திருந்தார் என்று இரண்டாவது பார்க்கும் பொழுது, கர்த்தர் தம்முடைய முகத்தை உன் மேல பிரகாசிப்பிக்க பண்ணுகிறவன். நானே வெளிச்சமாயிருக்கிறேன், நானே லைட், ஐ ஆம் த லைட் என்று இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகிறான். இருள் பல இடத்துல உங்களை ஆய்ந்தடித்த பொழுது, இருள் என்கிற சத்துரு உங்களை பின்தொடர்ந்த பொழுது, இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் நான் வித்தியாசத்தை உண்டாக்குகிற கர்த்தர் என்று பரிசுத்த ஆவியானவர் சபையை படிப்பிக்கும் பொழுது, இந்த இடத்திலே எண்ணாகமம் 6:25 கர்த்தர் சொல்கிறார், கர்த்தர் தம்முடைய முகத்தை உன் மேல பிரகாசிக்க பண்ணுவார். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன் மேல பிரகாசிப்பிக்க பண்ணுகிற ஆண்டவராகிய கிறிஸ்து என்பதை நமக்கு சுட்டி காண்பிக்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளையே, உங்க முகம் பிரகாசிப்பிக்கணுமா? சங்கீதம் 34:5 சொல்கிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், அவருடைய முகங்கள் பிரகாசம் அடைந்தது. அவருடைய உயிர்த்தெழுதல் நமக்கு படிப்பிக்கிற பாடம், அவர் தம்முடைய முகத்தை உன் மேல பிரகாசிக்க பண்ணுவார். உயிர்த்தெழுதலின் இயேசு நமக்கு சொல்லுகிறார், அவர் உயிர்த்தெழுந்த இயேசு சொல்லுகிறார், அவர் தம்முடைய முகத்தை உன் மேல பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாக இருப்பார். அவருடைய உயிர்த்தெழுதல் நாம் தகுதியற்ற இடத்துல நம்மை தகுதிப்படுத்தி, இரத்தத்தினால் தம்முடைய பாவங்களை கழுவி, கிருபையால் உங்களை என்னை ரட்சித்து மீட்டிருக்கிறார். மூன்றாவதாக அவருடைய உயிர்த்தெழுதலை அனுபவம் என்னவென்று பரிசுத்த வேதாகமம் படிப்பிக்கிறது என்னவென்றால், எண்ணாகமம் 6:26. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி, கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர், சமாதானத்தை கட்டளையிட கடவர். மூன்றாவதாக இஸ்ரவேலருக்கு தேவனாகிய கர்த்தராகிய தேவன் மோசையின் மூலம் கொடுத்த ஆசீர்வாதமாகும், கர்த்தர் தம்முடைய முகத்தை உன் மேல் பிரகாசிக்க பண்ணி உனக்கு சமாதானத்தை கட்டளையிடுவார். இயேசுவினுடைய உயிர்த்தெழுதல் 12 சீடர்களிலே
ஒருவர் தூக்கிட்டு மரித்துக்கு விட்டார், மற்ற 11 பேரும். நாம் அந்த முதல் பகுதியை வாசிக்கும் பொழுது யூத சாம்ராஜ்யத்தை பயந்து, யூதர்களை பயந்து இந்த சீசர்கள் ஒரு பூட்டின வீட்டுக்குள்ளே இருந்த பொழுது, பயந்திருந்த பொழுது, நாளை என்ன சம்பவிக்கும் என்று உயிர்த்தெழுதலை குறித்து நம்பிக்கையற்றவர்களாக இருக்கும் பொழுது, பூட்டின அறைக்குள்ளே இயேசு அந்த வீட்டுக்குள்ளே போய் அந்த இருந்த சீடர்களை பார்த்து, அவர்களை பார்த்து சொன்னார், உங்களுக்கு சமாதானம். இயேசுனுடைய உயிர்த்தெழுதல் நம்மை படிப்பிக்கிறது, அந்த வெறுமையான கல்லறை நம்மை படிப்பிக்கிறது. இந்த பகல் பொழுதிலே இந்த சத்தத்தை கவனிக்கிற உங்களுக்கும் எனக்கும் அவர் சொல்லுகிற மெசேஜ், உங்களுக்கு சமாதானம். அப்படி சொன்ன இடத்துல தோமா அங்க இல்லை. தோமா அவிவிசுவாசியாகவே வாழ்ந்தவர். அங்கே இயேசு தன்னை வெளிப்படுத்தினார். வேறொரு இடத்துல இயேசு அந்த தோமாவை கையை பார்த்து சொல்கிறார், இதோ உங்களுக்காக கல்வாரியிலே அடிக்கப்பட்ட என்னுடைய தழும்புகள், என்னுடைய விலாவை ஒன்று பாருங்கள் என்று சொல்கிறார். அங்கே தோமாவிடத்தில் சொன்னார், நீ கண்டு விசுவாசித்தாய், காணாமல் விசுவாசிக்கிறவன் தேவனுடைய பிள்ளை என்பதை கர்த்தர் கிறிஸ்து அவர்களுக்கு படிப்பித்து கொடுத்தார். அதனால் அந்த தோமாவை தான் ஆண்டவராகிய தேவன் நம்முடைய இந்தியாவிற்கு தம்முடைய கனமான ஊழியத்திற்காக கொண்டு வந்து இன்றைக்கு இந்த ரட்சிப்பை, இந்த மனந்திரும்புதலை, இந்த தேவனுடைய வைராக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் தருவதற்கு 12 சீடர்களில் ஒருவனை நம்முடைய தேசத்திற்கு கொண்டு வந்து, நம்முடைய தேசத்தில் அவர் இரத்த சாட்சியாக மரித்து தேவனுடைய ராஜ்யத்தில் இளைப்பாருகிறார். அந்த உயிர்த்தெழுதை நாளிலே வாழ்க்கையிலே குடும்பத்திலே சமாதானம் இல்லாமல், தனிப்பட்ட வாழ்க்கையிலே சமாதானம் இல்லாமல், வாழ்க்கையிலே சமாதானத்தை இழந்து தவிக்கிற சகோதரா சகோதரி, பரிசுத்தாவியானவர் அவருடைய உயிர்த்தெழுதல் நமக்கு படிப்பிக்கிற பாடம். எண்ணாகமம் 6:26 கர்த்தர் தம்முடைய முகத்தை உன் மேல பிரகாசிக்க பண்ண விரும்புகிறார், உனக்கு சமாதானத்தை தர விரும்புகிறார். கடையில் கிடைக்காத, விலைக்கு கிடைக்காத, நீங்க பணம் கொடுத்தா கிடைக்காத இலவசமான சமாதானத்தை, என்னுடைய சமாதானத்தை, மை பீஸ், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். அப்படி இயேசு பல இடங்களில் அவர் உயிர்த்தெழுந்ததை எம்மாவூருக்கு போனவர்களுக்கு தரிசனமாய், 500 பேருக்கு ஒரே இடத்துல தரிசனமாய் அவர் பரமேறி போயிருக்கிறார். அவர் போனபடியே தம்முடைய பிள்ளைகளை சேர்த்து கொள்ள வரப்போகிறார். இந்த உயிர்த்தெழுகை நாளிலே வெறுமையாக்கப்பட்ட கல்லறையில் இயேசு அங்க இல்லை. ஒரு சுவிசேஷத்தில் சொல்லுகிறது, அவர் சொன்னபடியே அவர் உயிர்த்தெழுந்தார். அந்த உயிர்த்தெழுந்த இயேசு எப்படி அவர் உயிர்த்தெழுந்தாரோ, கிறிஸ்துவுக்குள் இருக்கிற, கிறிஸ்துவோடு வாழ்கிற, கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தப்படுகிற ஒருவன் மரிப்பான், அவன் மரித்து அடக்க பண்ணப்படுவான், அவன் இயேசு கிறிஸ்துவை போல உயிர்த்தெழுவான். அதனால தான் 1 தெசலோனிக்கர் புஸ்தகத்துல கர்த்தத்தான் ஆரவாரத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் அவர் வானத்திலிருந்து இறங்கி வரும் பொழுது, கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் உயிர்த்தெழுவார்கள். ஆதலால் உயிர்த்தெழுதலின் முதல் வித்து, நான் பிரசங்கிக்கிற கல்லறையை சூன்யமாக்கின, கல்லறையை வெறுமையாக்கின இயேசு கிறிஸ்து. அவரை தன் சொந்த இரட்சகராக, மீட்பராக, தேவனாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவனுக்கு அவர் கொடுக்கிற வாக்கு தத்துவம் ஒன்று, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். அப்படிப்பட்டவனுக்கு இரண்டாவது கொடுக்கிற வாக்கு தத்துவம், கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருப்பார். மூன்றாவதாக, இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்னை சமாதானப்படுத்தி உன்னை ஆசீர்வதிப்பார்.
ஆதலால் இந்த நல்ல நாளிலே, உயிர்த்தெழுதலை நாளிலே, உலகமெங்கும் அவர் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். இந்த உயிர்த்தெழுதலை நாளிலே உங்களுக்கு நன்மையும் ஆசீர்வாதமும் சமாதானமும் தேவ வெளிச்சத்தையும் தந்து ஆசீர்வதிப்பார் என்று மனமாற உங்களுக்காக வாழ்த்தி உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறேன். கண்களை மூடுவோம், செபிப்போம். அப்ரகாமின் தேவனும், ஈசாக்கின் தேவனும், யாக்கோபின் தேவனும், எங்கள் பிதாக்களின் தேவனும், எங்கள் தேவனுமாகிய கர்த்தாவே, தம்முடைய பிள்ளைகள் தம்முடைய வார்த்தையை கவனித்தார்கள். இந்த வார்த்தையின்படி வாழ்வதற்கு, தேவ கிருபையில் வளர்வதற்கு கிருபை தாரும். எங்கள் தேவன் நல்ல நிலத்திலிட்ட வித்தாக இந்த வார்த்தையை பெருகி ஆசீர்வதியும். துதி கன மகிமை யாவும் எடுத்துக்கொள்ளும். கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் மீட்பருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியமும் நாம் அனைவரோடு கேட்ட தெய்வ வார்த்தையோடும் சகல பரிசுத்தவான்களோடும் தேவ கிருபை இன்னும் இன்னும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். மே காட் பிளஸ் யூ. ஹாப்பி ஈஸ்டர். காட் பிளஸ் யூ.